alaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ இது மாதிரி அதில் உள்ள இருக்க நரம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ கூட்டோட முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணோம்னா இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ தான் எங்கள் மாடி செடியிலேருந்து நான் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்தேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறையா கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கழனி தண்ணியில் போட்டு வச்சுருங்க கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழைப்பூலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எனக்கு நிறைய பாசிப்பருப்பு சேர்த்தா பிடிக்காது. உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வாஷ் பண்ணி இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டோம்னா போதும், நல்லா வெந்துடும். ஒரு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு விசில் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு கொதி கொதிச்சிட்ருக்கட்டும். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். இந்த வாழைப்பூ கூட்டுக்கு இந்த தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. முருங்கைக்கீரை ஒரு கொதியில் வெந்துடும். நம்ம அந்த தேங்காயே சேர்த்துக்கலாம். நல்லா இது ரெண்டுமா சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். வாழைப்பூக்கு தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தேங்காயெலாம் போட்டு இது போல் மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகுளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு காஞ்சி மிளகாயும் சேர்க்குறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வைங்க. இந்த தண்ணியெலாம் வறுத்துட்டும். வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்ஷால்லாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.